வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை வார்த்தை அது மத்தேயு 7 அதிகாரம் 11 வசனம். த கவனன் வேர்ட் ஃபார் டுடே இஸ் மேத்யூ 7:11. மலைப்பிரசங்கம் என்று சொல்லுவோம் அல்லவா, அதிலிருந்து ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் வேர்ஸ் 11, If you then who are evil know how to give good gifts to your children, how much more will your Father who is in heaven give good things to those who ask him. 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேள்விக்குறி. அதிகம் நிச்சயம் அல்லவா? இங்கு ஆண்டவர் ஒரு மனிதனாக ஒரு போதகராக இருந்து அங்கே உள்ள மக்களுக்கு போதிக்கிறார். தான் இரட்சகர் என்ற எண்ணத்திலே அதை வைத்து அவர் பேசாமல் அவர் என்ன செய்கிறார், நீங்கள்லாம் பிதாவை கும்பிட்டுருக்கிறீங்க, யாவையை வணங்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் யாவே என்கிற அந்த பிதாவின் இடத்துல நீங்கள் கேட்டால் அவர் கொடுக்காமல் இருப்பாரா? அவர் இரக்கமுள்ளவர் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படி தான் சொல்ல வர்றாரு. ஆமாம் தானே? மனிதரை சார்ந்து இல்லாமல் ஆண்டவரை சார்ந்துருங்க. மீனை கேட்டால் நீ பாம்பை கொடுப்பாயா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பேன். நீயே பொல்லாதவர்களாகிய என்று யாரை சொல்கிறாரு? நம்மளை சொல்கிறாரு. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் பொழுது பரமபிதா நீ கேட்டால் அவனுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? அல்லேலூயா! எவ்வளோ இரக்கம் நிறைந்தவருங்க. சில சமயம் நம்ம கடவுளை தவறாக அளந்து விடுவோம். என்ன ராங்லி வி மெஷர், தவறாக அளந்து விடுவோம், தவறாக அவரை ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ தான் கடவுள் என்று இல்லை. உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். பாருங்கள், இதை நான் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது, ஆகவே நான் சொல்லுகிறேன். நிச்சயமாக ஆவியானவர் நடத்துகிறாரு. இதை கேட்குறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஒரு விசுவாசத்தை கொடுப்பார். நான் எம்டி படிக்கிறதுக்காக சென்னைக்கு போயிருந்தேன். ஒரு வருஷம் அங்கே படித்தேன். என்னோடு படித்தவர்களெல்லாம் அங்கே பாஸ்டராக இருக்கிறாங்க, சிஎஸ்ஐ லுத்ரன் சர்ச்சில். அப்போ ஒரு என்னுடைய குளோசியன் ஃப்ரெண்டு என்ன செய்ய, ஐயா நான் ஹவுஸ் விசிட் போகிறேன் வரையான்னு கேட்டார் சாயந்தரம். அந்த பாஸ்டர் வந்து ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டார், அதனால் அந்த குடும்பத்தை விசிட் பண்ண போகிறேன் வரீங்களான்னு கேட்டேன். நான் வரேன்னு சொன்னேன். ஸோ ஈவினிங்கில் அவர் என்னை கூட்டிகிட்டு போனார். அந்த வீட்டுக்கு போகும்போது வீட்டில் நுழையிறேன். நுழைஞ்சோன்னா அந்த அம்மா, பாஸ்டர் கணவனை இழந்த அந்த அம்மா வந்து எங்களை வரவேற்று ஸ்தோத்திரம் சொல்லி என்னை ஹாலில் உட்கார வச்சிட்டாங்க. சேவம் அப்புறம் ஹாலில் பாஸ்டருடைய ஃபோட்டோ மாட்டி மாலை போட்டிருந்தது. கீழே பார்த்தாங்க ஒரு பேர் போட்டிருந்தாங்க. பேர் வந்து ரெவரண்ட் டாக்டர் டேவிட் தேவப்பிரியம். எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? அப்படியே என்னுடைய பெயர் டேவிட் தேவப்பிரியம். சரி அப்படின்னு அது கீழே பார்த்தா தோற்றம் மறைவுன்னு இருக்குது. தோற்றம் இருக்குது என்னென்னா, 22 டிசம்பர் 1956 என்னுடைய பிறந்த தேதி, என்னுடைய பிறந்த மாதம், என்னுடைய பிறந்த வருஷம், எக்ஸாக்ட்லி என்னுடைய பெயர், என்னுடைய எல்லாம். எவ்வளோ அதிர்ச்சி, வேறு ஆச்சரியம். ஆண்டவர் என்னிடத்தில் அவர் பேசுகிறார், ஏன் ஆண்டவர் இதை எனக்கு காட்டுறீங்க இன்னைக்குன்னு. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. பிசாசு எவ்வளோதான், சாத்தான் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர் தடுக்க முடியாது. ஆகவே நீ எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். என் ஆயுள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமாம் தானே? அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதற்கென்று ஒரு காலம் வரும், என்னை அழைத்து கொள்வார். நம்ம எல்லாருக்கும் தான். ஆகவே மரணத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கவலைப்படாமல் தைரியமாறு. பிதா உனக்கு இரக்கம் காட்டுகிறவர். நீ கேட்டால் அவர் கொடுப்பார். ஆனால் இப்பொழுது நமக்கு ஆண்டவர், நமக்கு பிதாவாக இயேசுசாமி இருக்கிறார். அப்போ இயேசுசாமி சொன்னார், என் நாமத்தில் எதிர்த்து கேட்டதில் இல்லை, இப்போ கேளுங்கன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா! அவர் கொடுப்பாருங்க. அவர் கொடுக்கிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன்,
உன் கண்ணீரை துடைப்பார், உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் பொழுது படைத்த இறைவன், நமக்காக உயிரை கொடுத்த இரட்சகர் உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பாரா? அல்லேலூயா. அதனால் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு 7ஆம் தேதி வியாழக்கிழமை, தேர்ஸ்டே 7th October. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உம்முடைய வல்லமையான கரம் கடந்து செல்லட்டும். அவர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம், ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கிறார், அதற்கு பதில் கொடுக்கிறார், என்னுடைய வாழ்வு அவர் கையில் இருக்கிறது, அவர் தீர்மானிக்கிறார் என்கிற அந்த உறுதியை தாங்க ராஜா. தடைகளை இயேசுவை நாமத்தில் எடுத்து போடுங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டராக இயேசுனுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக கேளுங்க, அவர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.